Hi friends, good evening to all. In the video, the BO exam notification on the release. So, we have a notification on the notification. கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் அது எஸ்டர்டே கூட நம்ம மார்னிங் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுலேயே நம்ம வந்து பட் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆஃப்டர்நூன் அதற்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இது உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல சான்ஸ். ஏன்னா இந்த பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபைனல் சான்ஸ் அண்டு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஏன்னா இந்த 23 வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, இந்த 23 ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். ஸோ இந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. வேகன்சி அப்படிங்கிறது வந்து அதில் கொடுத்துருந்ததை விட அதிகமான வேகன்சி தான் கொடுத்துருக்குறாங்க. பட் இன்னும் வந்து வேகன்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த 25,000 ரிட்டைர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 2024 மேலேயுமே நமக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து லிஸ்ட் வந்து வரும். ஸோ அதுலேயும் வந்து நமக்கு வந்து வேகன்சி அப்படிங்கிறது ஆஃப்டர் எக்ஸாம் அப்புறம் கூட வேகன்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். பட் வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரலில் அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன படிக்கணுமோ அதை நோக்கி நம்ம ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக க்ளியர் பண்ண முடியும். பட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ இந்த மார்க் டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ அதுக்கு முன்னால் ஒரு சுமார் இன்ஃபர்மேஷன். இந்த யூனிட் வைஸ், அதாவது மொத்த டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸில் வந்து 7 கொடுத்துருக்குறாங்க. அந்த யூனிட் வைஸ் நான் நம்மளோட அகாடமியில் வந்து ஸ்டடி மெட்டீரியல் PDF வந்து அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே உங்களுக்கு வந்து 20% வந்து டிஸ்கவுண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. தென் இப்போ இந்த எக்ஸாமில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு வந்து ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் 30 marks Part A வந்து இருக்கும். அதில் 40% நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் அதில் எலிஜிபிள் ஆனால் மட்டும்தான் உங்களோட அந்த 150 questions இருக்குது இல்லையா, அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இல்லை அதில் வந்து நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகலை அப்படின்னா அந்த பேப்பரை வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அதில் அது என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னா 6th to 10th தான் அதை கொடுத்துருக்குறாங்க. அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து 6th to 10th இதில் இருக்கிறத நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா அவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ 40% வந்து மார்க்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்குமே நம்மக்கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் PDF வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் டெஸ்ட் பேஜ், அதாவது நம்மக்கிட்ட வந்து டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்குது. இதுதான் ஃபைனல் டெஸ்ட் பேஜ். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. கண்டக்ட் பண்ணாலுமே நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே நம்ம வந்து 4 or 5 days கேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா படித்து மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து இப்போ எப்போ நம்ம நியூ டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 12/6/2023, அதாவது 12ஆம் தேதியிலேருந்து நியூ டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது டெஸ்ட் பேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் 9/6/2023. இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸோ அமௌண்ட் பே பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அட்டன் பண்ண முடியும். இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் டெஸ்ட் பேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு TRP-லேருந்து எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். என்ன அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். பட் ஒரு யூனிட்டில் எத்தனை க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்களோ அதை ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு 150 questions இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 150 questions இருக்கும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு 15 questions வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த 15 questionsல் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 100+ mark வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பிஓ எக்ஸாம் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வாங்கிடலாம். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஆனால் நல்லா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட அகாடமியில் உள்ள க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து அதாவது வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளோட மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்மளோட மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரிஸ் லெவலில் தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களுக்கு. ஏன்னா இது பிஓ எக்ஸாமுக்குன்னே நம்ம ரெடி பண்ணது.
ஸோ அதனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் சான்ஸ், இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேஜும் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை மெட்டீரியலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போது எந்தெந்த யூனிட்லேருந்து எத்தனை மார்க் வந்து கேட்குறாங்க ஏன்னா அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது மார்க், ஸோ டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் யூனிட் ஒன்று. ஸோ அந்த யூனிட் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர், இதிலிருந்து உங்களுக்கு 16 மார்க் வந்து கேட்குறாங்க, 16 மார்க் வந்து கேட்குறாங்க. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் ஓரியண்டடாக க்வெஸ்சன்ஸ் வந்தாலுமே நம்ம டிகிரி ஸ்டாண்டர்டில் தான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும். தென் யூனிட் டூ, இந்த யூனிட் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இதில் 16 மார்க் வந்து கேட்குறாங்க, 16 மார்க் வந்து கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் அதிகமான சோர்ஸ் கிடைக்கிறதில்ல, ஸ்கூல் புக்ஸில் வந்து இதுக்கு அதிகமான சோர்ஸ் வந்து கிடைக்கிறதில்ல. இதை பொறுத்த வரைக்கும் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி அந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பட் இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து அந்த நீங்கள் ஆல் மெட்டீரியல் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துடும். ஓகே, தென் யூனிட் த்ரீ. ஸோ யூனிட் த்ரீ என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி எபிலிட்டி டெஸ்ட், இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 மார்க் வந்து கேட்குறாங்க. பட் இது வந்து நீங்கள் டிகிரி லெவலில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, ஏன்னா 9th, 10th, 11th, 12th அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன மேக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே, அதை மட்டும் பார்த்தாலே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா தென் ஏன்னா அந்த மேக்ஸுக்கு நம்மக்கிட்ட வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மேக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 550 ப்ளஸ் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். நம்மளோட மெட்டீரியல் வந்து தமிழ் மீடியம் தான், ஆனால் மேக்ஸ் மட்டும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கும். அதில் எல்லா சம்முமே உங்களுக்கு சால்வ் பண்ணியே இருக்கும், அதுதான் உங்களுக்கு ப்ளஸ். நீங்கள் எந்த ஒரு சம்முமே எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து ஸோ ஃபீல் பண்ண வேண்டாம், அதுக்கு எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ணியே இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் பண்ண தெரியல அப்படின்னா அதிலேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 24 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. தென் யூனிட் 4 என்ன அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 24 மார்க் வந்து கேட்குறாங்க. இதை வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க, அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, 4 டைப்ஸாக வந்து 4 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. ஓகே, இப்போது ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆகிடும். 6th to 12th ஆல் டாபிக்ஸும் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை, சிலபஸ் ஓரியன்டாக என்ன டாபிக்ஸ்லாம் இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அதை ப்ரிப்பேர் பண்ணால் அதுவே போதுமானதாக இருக்கும். தென் யூனிட் 5. ஸோ யூனிட் 5லேருந்து எத்தனை மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. யூனிட் 5 என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி நேஷ்னல் மூமெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 20 மார்க் வந்து கேட்குறாங்க. இதை இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ்லேயே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நிறையா டாபிக்ஸ் வந்து அதிலேயே ஸ்கூல் புக்லேயே கவர் ஆயிரும். டிகிரி ஸ்டாண்டர்டில் இருந்தாலும் கூட ஸ்கூல் புக்ஸ் ஓரியன்டாக நிறையா க்வெஸ்சன்ஸ் வந்து வரும். ஸோ ஸ்கூல் புக்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த யூனிட்டில் நல்ல மார்க் அப்படிங்கிறத வந்து ஸ்கோர் பண்ணலாம். பட் ஸ்கூல் புக்ஸையும் தாண்டி நம்மளோட மெட்டீரியல் வந்து எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் அதை அனலைஸ் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட மெட்டீரியல்ஸ் வந்து யூனிட் வைஸ் வந்து இருக்கும். ஓகே, தென் யூனிட் 6. இந்த யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் எத்தனை மார்க் கேட்குறாங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. இது பிசிக்கல் ஜியாகிரஃபி அண்ட் எக்கனாமிக் கமர்சியல் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, இதிலிருந்து 20 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த யூனிட் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஸ்கூல் புக்ஸ்லேயே கவர் ஆகுது, 9th, 10th, 11th, 12th மேக்ஸிமம், அதாவது மேக்ஸிமம் வந்து கவர் ஆகிடும். ஓகே, ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜிகே வித் கரண்ட் அஃபேர், அதிலிருந்து வந்து இதிலே எல்லாமே கவர் ஆயிரும். பட் அதுலேருந்து என்ன அப்படின்னா ஒரு 10 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக வந்து நமக்கு வந்து 120 மார்க் வந்து வந்துருச்சு. தென் 30 க்வெஸ்சன்ஸ் பேலன்ஸ் இருக்கிறது, 30 க்வெஸ்சன்ஸ். அந்த 30 க்வெஸ்சன்ஸுமே சைக்காலஜிலேருந்து கேட்குறாங்க. சைக்காலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 10 யூனிட் இருக்கும், அந்த 10 யூனிட்லேயும் உங்களுக்கு 3 க்வெஸ்சன்ஸ்
டோட்டலாக உங்களுக்கு 30 க்வெஸ்சன்ஸ் வந்து வரும். இதுதான் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன். ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் ஆல்ரெடி குரூஃபோன் ஆல்ரெடி பேப்பர் ஒன்று பேப்பர் டூவில் வந்து தமிழ் இங்கிலீஷ் சயின்ஸு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு எல்லாமே படிச்சிருப்பீங்க, சைக்காலஜியும் படிச்சிருப்பீங்க. ஈஸி தான். கொஞ்சம் வந்து அதில் வந்து மேக்ஸ் சயின்ஸாக இருக்கவங்க ஆர்ட்ஸு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்க மாட்டாங்க. பட் இதில் ஹிஸ்ட்ரி எடுத்தவங்க சயின்ஸ் மேக்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் டிஃப்ரெண்ட். கொஞ்சம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இந்த ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 90 100 மார்க் எடுத்தவங்களுக்கே போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அது மார்க் அந்த அளவுக்கு வந்து ஸ்கோர் பண்ணலை, சரியான சோர்ஸ் கிடைக்கலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் மார்க் வந்து 90 எடுத்தவங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, இதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஓசிக்கு வந்து 40 வச்சுருக்குறாங்க. ஸோ ஓசிக்கு வந்து 40 வச்சுருக்குறாங்க. யாருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பிசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிஏ மற்றும் ஆதரவற்ற விதவைகள். ஸோ இவங்களுக்கு எல்லாமே 45 வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஓசி வந்து 40, அதர் கேட்டகரிக்கு வந்து 45 வரைக்கும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போது பிஎஸ்டிஎம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இப்போது பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த பியோ எக்ஸாமுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஜி வித் பிஎட் இது நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பியோ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். இப்போ பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து யார் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா, 1 to 12 நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், தென் யூஜி ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், தென் பிஎட்டும் தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். அப்போது நீங்கள் 1 இருந்து யூஜி வித் பிஎட் வரைக்கும் தமிழ் மீடியமில் படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம் இதை வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது வந்து இந்த எக்ஸாமில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், 30 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க, அதில் 40% எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட நெக்ஸ்ட் பேப்பரை வந்து ஸோ அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதுலேயும் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டுடே வந்து ஸோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து இது ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன டேட்டில் வந்து இது வந்து லிங்க் வந்து அவைலபிளாக இருக்காது, ஸோ எரர் அந்த மாதிரி மிஸ்டேக்காக இருக்கும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொன்ன டேட்லேயே கரெக்டாக 6/6/2023 5/7/2023 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது, ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் லாஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு யாருமே இருக்க வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டாகவே நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே அந்த டைமில் பண்ணாங்க அப்படின்னா சர்வர் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஒரு சில வந்து ஸோ மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அதனால் இப்போவே என்னென்ன டாக்குமெண்ட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து குயிக்காக வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 5/7/2023 தான் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. பட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது டென்டேட்டிவ் டேட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. டேட்டை பொறுத்த வரைக்கும் 10/9/2023 ஒரு டென்டேட்டிவான டேட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் தான் எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் இதுதான் உங்களுக்கு கிடச்சிருக்கிற ஒரு ஃபைனல் சான்ஸ். இப்போ இந்த சான்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நமக்கு இதுக்குன்னே யூனிட் வைஸ் வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குமே ஸ்டடி மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேஜ் வந்து இதுதான் ஃபைனல் டெஸ்ட். ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் வந்து போயிட்டுருக்குது, இதுதான் ஃபைனல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நாட்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதுவே நமக்கு வந்து ஸோ இந்த 31/8/2023 வரைக்கும் இந்த டெஸ்ட் பேஜ் ஷெடியூலே இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இதுதான் ஃபைனல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் பேஜ் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் மெட்டீரியலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த பிஓ எக்ஸாமில் எல்லாருமே பாஸ் பண்ணி இந்த 2023 அஸ் ஏ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.